வெல்கம் டு ஆர்எம்டி கேமிங் ஒய்டி கைஸ். ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் பெரிய ஒரு ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி நம்ம காலிசோனுக்கு தான் பை பண்ண போகிறோம், எனக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி மித்திக்கன் வந்திருக்கு சார், கரெக்டாக 1ஆம் தேதி அவங்க வசூல் பண்ணுறதுக்கு கரெக்டாக விட்டுட்டானுங்க அப்டேட்டை. ஸோ மித்திக்கன்னு சொல்லி போட்டு சமத்தியாக பண்ணி விட்டுருக்காங்க, பார்ப்போம். இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வீடியோ பார்த்துருப்பீங்க, இன்ட்ரோ வீடியோ. ஸோ நம்ம ஆரம்பி கோபி தான் ரெடி பண்ணி கொடுத்தாப்புல, எத்தனை பேர் அதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னு கூட தெரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணியிருந்தால் அந்த வீடியோ மறுபடியும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். மித்திக்கான்னு எமோட்டு தான் மாசாக இருக்குது. ஸோ எமோட்டுக்காகவே ஆரம்பி ஒரு 10 ரூபாயில் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கோ தெரியல, 10 CP எத்தனை பேருக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பையன் எமௌண்ட்டு மட்டும் மாசாக போடுறான்யா, நம்ம எமௌண்ட்டு வெறியன். ஸோ கேரக்டர் சில பேர்த்துக்கெலாம் 10 CP கேரக்டர். ஸோ தானுஸ் ஆரஞ்சேயர் படம் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ தானுஸ் வர மாதிரி இருக்கான்யா, மாசாக இருக்கான். ஆனால் முகத்தை மட்டும்தான் மாற்றிட்டான், முகத்தில் மட்டும் ஒரு 4 கோடை போட்டு விட்டுருந்தானுங்கடா, கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, மற்றபடி வேறு பேக்பேக்கும் நைஸ், வித்தியாச வித்தியாசமாக பேக் பேக் கொடுக்குறானுங்க. கோஸ்ட்டுக்கு அதுக்கும் செட்டே ஆகலை. டேங்கருக்கு என்னமோ பெயிண்ட் அடிச்சு விட்ருக்கானுங்க, வித்தியாச வித்தியாசமாக இருக்கட்டும். மெயினாக ஸோ வரமான முக்கியப்படாமல் டக்குன்னு ஆரம்பிச்சுட்டுலாம். ஆகா இதில் டெய்லர் ஓட்டணும்னு நினச்சேன், டெய்லர் மறந்துட்டேன். ஸோ சாரி, எல்லோரும் இந்த மிதிக்கண்ணில் போயிருந்தால் நீங்களே டெய்லரை பார்த்துருப்பீங்க. இது எதுக்கு நம்ம சேனலையும் தனியாக டெய்லரை பார்க்க? ஸோ வேண்டாம், டெய்லர் வேண்டாம். ஸோ ஆரம்பிச்சாச்சு, மறந்துட்டேன் அப்படின்றக்காக இப்படி தான் சமாளிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். 10 CP அருமையானது கிடச்சிருக்கு, ஐயோ பாவம். ஸோ 7550 CP தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே ஒரு மித்திக்கண்ணிலேயே நாங்கள் கார்டு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன், கார்டு இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கன்று 7500 அடங்கணுமே, அது மட்டும் கொஞ்சம் கூடிடுச்சு அப்படின்னா கஷ்டம். ஸோ ரூம் மேட்ச் என்னால் சரியாக போட முடியல, எனக்கு கோல்டு, அதனால தான் எந்த ஒரு வீடியோவும் கூட சரியாக பண்ண முடியல. ஸோ இன்னிலேருந்து கரெக்டாக பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு கிவ்அவே வேறு இருக்குது. ஸோ ஒரு ஆள் வின் பண்ணுறவங்களுக்கு பேட்டில் பாஸ், ஒரு ஆளுக்கு மட்டும். ஸோ ரூம் மேட்ச் தான். 4 விஷயத்தானே சோலோ. ஸோ ஓகே, இன்றைக்கி சோலோ மேட்ச் போகலாம். சோலோ மேட்ச்சில் ஒரு ஆள் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேட்டில் பாஸ். ஸோ நம்ம அதை கேண்டிட் பண்ணி வாங்கிக்கலாம். கிரேனட் வந்துருச்சா? 20 CP 30 CPயா? சரியா பார்க்கல. ஸோ கடைசி 50 CP வருவோம். ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோவை. ஸோ 7500 CP வேஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோவை லென்த்தாக போகிறதுனால தப்பு இல்லை நினைக்கிறேன். கோ பணம் எமௌண்ட்டு கொய்யால தூக்கிட்டான், தூக்கிட்டான். ஸோ 50 CP எமௌண்ட்டு அப்படின்னா செம்ம ஒடுத்து. 10 CP யாருக்காச்சும் எமௌண்ட்டை கொடுத்து தான் அந்த ஆரம்பியை கடுப்பேற்றுவான், அது மட்டும் தான் தெரியும். நான் இப்போதைக்கு வாங்க போகிறதில்ல, என்கிட்ட 5 CP தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஸோ நியூ இயர் இல்லை, ஸோ அதனால் காலீஸ்வரனுக்கு ஏதாச்சும் பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு இப்படி பண்ணிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்காக பிள்ளை ரொம்ப உழைக்கிறாப்பில். 120 CP அடுத்து கன்னை மட்டும் கொடுத்துருங்கப்பா, டேங்கர் கன்னை மட்டும் இப்போயே கொடுத்துட்டாலும் போக மாட்டோம், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் விட மாட்டேன்டா. COD-க்காரா அதுக்குள்ளே 200 CP வந்துட்டானியா, 4 நிமிஷம் தான் வீடியோ போயிருக்கு, அதுக்குள்ளே 200 CP வந்துட்டான். கீச்சைனா கீச்சைனா எப்படி இருக்கு? கீச்சைனா இது வரைக்கும் பார்க்கலையே. ஸோ 320 CP. ஸோ சரியாக ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்து தான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நாய்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஏற்றுக்குங்க. இப்போ இந்த ஏன் கிடச்சிச்சு, என்ன கிடச்சிச்சு இந்த கன்? நெக்ஸ்ட் 520 CP டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி இன்னும் கார்டு வேறு அப்டேட், கன்னை வேறு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்டேட் வேறு பண்ண வேண்டியிருக்கு, அதுலேயே டைம் ஓடிடும். ஸோ வேமா வாங்கிடலாம், கோடாலியாக கொடுத்துட்டானியா, கோடாலியை கொண்டு போய் என்னடா மரத்தை வாட வெட்ட போகிறாப்புல, ஏயா அப்படி பண்ணுறீங்க, கன்னை கொடுங்கப்பா. இன்னும் கேரக்டர் கூட கொடுக்கலையா, பேக் பேக்கா போய்டு கொய்யாத பேக் பேக்கு.
கடைசியில் யாராச்சும் மெத்திக்கந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு போய் வாங்குங்க. ஒரு 10,000 CP ரெடியாக வச்சுக்கோங்க. 10,000 CP இல்லாமல் அந்த பக்கம் கூட திரும்பி பார்த்துடாதீங்க, வாங்கிட்டு எல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்கணும். 1300 CP சார், அதுக்குள்ளே 1300 CP. நம்ம லெஜெண்டரி கன்னுக்கும் இதுக்கும் கேரக்டருக்கும் ஒரே மாதிரி. ஸோ கேரக்டர் கிடைக்கும் கண்டிப்பாக, கேரக்டர் ரொம்ப ரேரு அப்படின்றதால கேரக்டரை கடைசியாக தான் கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு 10 CP கிடச்சிருக்கு அப்படின்னு தெரியல. அப்படி கிடச்சிருச்சுன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லக்கு நியூ இயர் லக்குனா உனக்கு தான் இருக்கும். ஸோ யாருக்கு 10 CP கிடச்சிருக்கோ அவங்களுக்கு. ஸோ எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது, அது மட்டும் எல்லாம் தெரியும். 2300 CP கொய்யாவில் போய்ட்டு தள்ளு, 2300 CP. ஸோ மிச்சம் 1750 CP தான் இருக்குது. ஸோ கடைசியாக ஒரு வழியாக என்னக்குன்னு திங்ஸ் கீப்பர் தெரியாதான் வரலையில, விடுங்க விடுங்க. ஸோ ப்ளூ கலர் யாவ் மை ஃபேவரேட். ஸோ நைஸியா ஆரம்பி வாங்க முடியலையே. MK2. ஸோ எதுக்கு எல்லாம் ரெண்டு பேர் தான் விளாட்றோம், அதனால் ஒரு ஆள் மட்டும் வாங்கினாலே போதும் அப்படின்றனால இப்போது அவர் ஓப்பன் பண்ணுறது நான் பண்ண மாட்டேன். அதிகமாக பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயா கம்ப்ளீட்டியா அதான் காசை புடிங்கிட்டீங்களே, அப்புறம் கம்ப்ளீட் கொடுக்காமல் அப்புறம் இதாக வந்தீங்க. பார்ட் 2 அன்லாக் பண்ணுவோம் பண்ணுவோம், அன்லாக் தானே பண்ணிடுவோம் பண்ணிடுவோம். அதுக்கு தானே கார்டு வச்சுருக்கோம். டோக்கன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் வேறு லெவலில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா விளாண்டு பார்த்துட்டு ஸோ எது எது எப்படி அப்படின்ட்டு இதுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறோம். எத்தனை 575 பாயிண்ட்ஸ் இருக்குது மொத்தமாக கூட அப்டேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது 100 கார்டு போடு, ஒய்யால் இருக்கிற 1700 ஆப்புத. ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கின் எல்லாமே வரும். ஸோ கன்னை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இதை ஃபுல்லாக கார்டெலாம் வாங்கி கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில்லாம் வரும். இல்லை அப்படி தான் சுட்டிங்கன்னா சும்மா தான் சுட முடியும். ஸோ சாதாரண கன் மாதிரி தான் இருக்கும். இதுதான் மெயின். ஸோ கார்டு வாங்குறது தான், கன்னு கூட வாங்கிடலாம், கார்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ மாசாக இருக்குதுயா எத்தனை பேர்த்துக்கு கனவாக இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கும் ஒரு கனவு தான். ஸோ ஒன்றா இப்போ தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ வச்சு விளாடட்டும், உங்களுக்கு தெரிய பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஆரம்பி கிளான்லேயே ஸோ காலிஸ்வரன் கிளான் டீம் தான் கொஞ்சம் கெத்து காட்டி அடித்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. அதனால மட்டும்தான் இது இல்லை வின் பண்ணல வைக்கல அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சும்மா பேட்டில் பாஸ் கூட போட்டு தர மாட்டோம். ஸோ நிறைய டோர்னமெண்ட் வேறு அட்டன் பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் பேர் இருக்குது. ஸோ அதனால தான் அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் ஆரம்பி கோபி ஆரம்பி கிளர்ச்சி ஸோ இவங்கெல்லாம் பரவாயில்ல, கேம்ப்ல தான் நல்லா பண்ணிக்கிட்டு நம்ம ரூம் வச்சு நல்லா தான் விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ அவங்களையும் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்கு நான் வர காலத்தில் ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ வாய்ப்பு இருக்குது. ஐயோ 4வது லெவலில் ரீச் பண்ணியிருக்கேன். 540 காடா, ஏய் காடு இல்லைடாக்கா போயிடுங்களா. ஐயோ 570 சிபி. ஸோ பரவாயில்ல, என்ன பண்ணுறது, வேறு பை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை ராஜா. ஸோ பை பண்ணலாம். ஸோ எத்தனை கார்டு இந்த 100, 50, 80 அதிகமாக. ஐயா 80 கொடுக்குறா டேய் என்னடா இப்படி கொடுக்குறீங்க, மனசாச்சு வேணாம்மா உங்களுக்கு. ஒரே ஒரு 40, ஒரு 2 20 2 40 வந்திருக்கு. பரவாயில்ல, 10 2 3 அடப்போங்கய்யா, எனக்கு அவ்வளோ கால்குலேட் பண்ணவும் தெரியாது. ஸோ 10 பாக்ஸு இது இல்லாமல் அதுலேயும் வாங்கணும் அப்படின்னா அந்த 20 பாக்ஸ் வாங்கினா அதுக்கும் கார்ட்ஸ் தருவானுங்க. 20க்கே வரீங்க, ஏன்னா 80 தொட மாட்டிங்களா? ஐயோ இந்த வருஷம் 40 கூட இல்லை வச்சு செய்கிறீங்க, அவ்வளோதான் சிபி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று தான் வாங்க முடியும். ஸோ 20 பாக்ஸ் வாங்கினதுக்கு இதில் என்ன எத்தனை டோக்கன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கார்ட்ஸு 50 கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே பரவாயில்ல, நல்லா இருப்பேன் கிடப்போங்களா. ஸோ 570 570 தான் பண்ண முடியும், வேறு வழியே இல்லை.
அது இந்த ஆப்போசிபி தானா, சந்தோஷம்டா. அடுத்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற கூட இல்லை, ஒரு பத்து பத்து போடு, பத்தையும் பத்து தான் போடு. அப்பா ஒரே ஒரு 80 ரூபா. உங்கள்கிட்ட ஒரு கன்று வாங்கி நாங்கள் அப்டேட் பண்ணி அதை வாங்கி விளாடக்குள்ளேயே எங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்துடும்யா. சிஓடி பண்ணியாச்சு பண்ணியாச்சு, அதான் 50 கொடுத்தாங்க போதையாக அப்டேட் பண்ணணுமோ. மூணாவது லெவல் தான் ரீச்சே பண்ணியிருக்கோம், 4வது லெவலுக்கு 540 சி. 540 வாய்ப்பே இல்லை ராஜா, கண்டிப்பாக 4 லெவலை காட்டிலையும் தாண்ட முடியாது நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10,000 சிபி போட்டால் மட்டும்தான் தாண்ட முடியும். ஸோ போடுவோம், பயப்பண்ணுவோம். ஸோ பைய இதெல்லாம் போட்டால் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட முடியுது ஹெவி மேக்கெல்லாம். ஓகே 355 காயின்ஸ். ஓ 90 தானா, பரவாயில்லையே, 90 காயின்ஸ் தான். அதுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நிறையா பிடிச்சிட்டானுங்க. இது வரை கீ செயின் மாட்டுறதுக்கு 90 டைமண்ட், இதெல்லாம் ஓவர். சரி சாரி, ஐயோ ஃப்ரீ ஃபயர் ஆகிறது, நம்ம புத்தி அங்கேயே போகுதே. ஸோ கார்ட்ஸு 90 கார்ட்ஸு, 220 கார்ட்ஸ். ஸோ ஒரு வழியாக எப்படியாச்சும் ஃபுல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லா ஃபவரும் ஏற்றணும். ப்ளூ கலர், யா மை ஃபேவரட் ப்ளூ. ஸோ ப்ளூ ஒரு வழியாக அன்லாக் பண்ணிட்டோம், போச்சா போட்டாங்களா. 250 கார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன். அது ஒரு 890 கார்ட்ஸ் வேணும், 890 கார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக இதோட வீடியோ மறுபடியும் வரும். யாருக்கும் இந்த வீடியோ மறுபடியும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ், கண்டிப்பாக அந்த கன்னோட எஃபெக்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ 1 செகண்ட் கைஸ், எல்லாத்துக்கும் மறுபடியும் ஹாப்பி நியூ இயர். ஸோ ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். ஸோ வேறு என்ன சொல்கிறது. ஓகே கைஸ், ஓகே பாய், கீப் சப்போர்ட்டிங்.